நீங்க இருக்கும்போது இருந்த தொகுப்பாளர்களுக்கும் இப்ப இருக்கக்கூடிய தொகுப்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களா நீங்க பாக்குறது, சில சமயங்கள் உங்களுடைய சோசியல் மீடியா பதிவுகள்லாம் பார்க்கும்போது தெரியும் இந்த விஷயம். ஆமா, இதெல்லாம் நம்ம கவனிக்காம இருக்கோம்ல, இதெல்லாம் கவனிச்சிருக்காருல்ல அப்படின்ற மாதிரி ஆச்சரியங்கள்லாம் வருது. நீங்க என்னென்ன விஷயம் எல்லாம் கவனிக்கிறீங்க, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அமைப்பு வந்து? நாங்க ஆரம்பிச்சப்போ நாங்க பேசுறதா சரி நினைச்சு பேசிட்டு இருந்தோம். எங்களுக்கு முன்னாடி ரோல் மாடல்ஸ் கிடையாது இல்ல, நாங்கதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் முதல் தலைமுறை தமிழ் தொலைக்காட்சி தொகுப்பாளர்களை பொறுத்த அம்சத்தில். நானே சன் தொலைக்காட்சியில வந்து இணைந்தது எப்போன்னா அவங்களுடைய முதல் ஆண்டு விழாவுடைய ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் நான் வந்து இணைகிறேன். அப்போ எனக்கு முன்னாடியே இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஜோடி பொருத்தம், ரெகோ, நேருக்கு நேர் ரபி பெர்னாட், இ மாலா, ஆனந்த கீதன், ரயில் ராதிகான்னு சொல்லுவாங்க, அவங்க இவங்கெல்லாம் நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருந்தாங்க. நம்ம டிடி இருக்காங்க விஜய் டிவியில், அவங்களோட அக்கா பிரியதர்ஷினி, அவங்கெல்லாம் வயசுல என்னோட ரொம்ப குறைவாக இருந்தாலும் கல்லூரி படிக்கும் போது அவங்கெல்லாம் ஏற்கனவே தொகுப்பாடு, அவங்கெல்லாம் எனக்கு முன்னாடிகள். எப்படி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குங்கிறது எங்களுக்கு, நாங்கள் பண்றது தான் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அப்ப நாங்க வந்து கொஞ்சம் அந்த கான்டென்ட்ல பொருளில் அதிகம் கவனம் செலுத்துவோம். இப்ப இறைச்சல்ல அதிகம் கவனம் செலுத்துறாங்க. நாங்க அந்த மாதிரி கத்தி ஆர்ப்பாட்டம் போட்டு அந்த மாதிரி நாங்கள் எங்களோட விளையாட்டு நிகழ்ச்சிகள் கேம் ஷோஸாக இருந்தால் கூட நாங்கள் அப்படி பண்ணதில்லை. இளையதலைமுறை அது இங்கிலீஷ் சேனல்ஸையும் ஹிந்தி சேனல்ஸையும் பார்த்து அப்படி பண்ணுறாங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லை. எவ்வளோ வேணாலும் சத்தம் போடுங்க, ஆனால் தமிழில் சத்தம் போடுங்கன்றது தான் எங்களுடைய ஒரே வார். ஓகே, நீங்கள் நம்மளுடைய தொகுப்பாளர்கள் தவற விடக்கூடிய தமிழ் வார்த்தைகளை இதெல்லாம் பார்க்குறீங்க சார், இதெல்லாம் பயன்படுத்தலாமே? இல்லை, முதல்ல வரும்போதே வணக்கம், வந்தனம், ஸ்வாகத்தம், நமஸ்காரம்னு ஏவி ரமணன் ஆரம்பித்தார். அப்புறம் நம்ம இவரு பப்ளு, அவர் தான் இதை ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டைல கொண்டு வந்தது உங்களுக்கு பேர் தான். தமிழ் தொலைக்காட்சி தமிழ்ல வணக்கம் சொல்லிட்டு போலாமே, நம்ம எதுக்கு எல்லா மொழிகளையும், நம்ம எதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஆல் தி அதர் டயலக்ட்ஸ், அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது எப்போ ரொம்ப வெக்கமாக கூனி குறுகுனேன், ரொம்ப கூச்சம்லாம் எனக்கு ஏற்பட்டதுன்னா சிங்கப்பூர் மலேசியா தொலைக்காட்சிகளுக்கு தமிழ் தொலைக்காட்சி நட்சத்திரங்கள்ன்ற அடிப்படையில் எங்களை விருந்தினராக கூப்பிடும் பொழுது நாங்கள் இதே பெருமையோடு அங்கே போய் பேச ஆரம்பித்தா வாயவே திறக்க முடியாத அளவுக்கு நம்ம வாய முடிஞ்சு அவங்களுடைய மொழி, அங்கே பேசுகிற பசங்கள்லாம் ரொம்ப இளம் பிள்ளைகள் தான் எல்லாம், உங்கள் மாதிரி யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தமிழ் அப்படி பேசுகிறாங்க. நம்மளாம் திஸ் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் இஸ் ஸ்பான்சர்ட் பை அப்படின்னு முதல்ல போகிற ஏர்டெல் சூப்பர் சிங்கர் பிரசன்டேட்டிவ் பைலாம் சொல்கிறாங்க. அங்கே வந்து உங்களுடைய வந்து இந்த பல்குரல் குரல் தேர்வு திறன் தேர்வு போட்டிக்கு அழைக்கிறோம், இந்த நிகழ்ச்சியின் ஆதரவாளர்கள் அப்படின்றாங்க ஸ்பான்சர்ஸ். ஒரு ஆங்கில சொல் கிடையாது. தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி வெளியில் இருக்க ஒரு நாட்டில் இருக்கிற தமிழர்கள் இப்போதைக்கு அவங்க தான் மூன்றாம் நான்காம் தலைமுறை பிள்ளைகள் அங்கே போய் செட்டிலான தமிழ் குடும்பங்கள். அவ்வளவு தமிழ் பேசும்போது தமிழ்நாட்டிலேருந்து போல நம்ம தமிழை எப்படி 30-40 விழுக்காடு தானே பேசணுன்ற வெக்கம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி கொண்ட பிறகுதான் இந்த உணர்வு அதிகம் ஏற்பட்டுருக்கு. அதுக்கு நன்றி வந்து மலேசியா, சிங்கப்பூர் தொலைக்காட்சிகளுக்கும் இலங்கை வானொலிக்கும் சொல்கிறோம்.